क्वेश्चन नंबर 9, फाइंड द इक्वेशन ऑफ द टैंजेंट एंड नॉर्मल टू द सर्कल एक्स स्क्वायर प्लस वाई स्क्वायर माइनस सिक्स एक्स प्लस सिक्स वाई माइनस एट इज ईक्वल टू जीरो अट 2,2। ஸோ சர்க்கிளோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, நார்மல் அண்ட் டேஞ்சண்டோட ஈக்குவேஷன் நாம் கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் சர்க்கிள் ஈக்குவேஷன் எழுதிட்டோம், பாயிண்ட் எழுதியாச்சு, டேஞ்சண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இப்போ டேஞ்சண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன தெரியும், சர்க்கிளோட ஈக்குவேஷன் கொடுத்து டேஞ்சண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளேஸில் எக்ஸ் எக்ஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு ஒய் ஸ்கொயர் பிளேஸில் ஒய் ஒய் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், எக்ஸ் பிளேஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், 1/2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஒன் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம், ஒய் பிளேஸில் 1/2 இன்ட்டு ஒய் பிளஸ் ஒய் ஒன். இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேஞ்சண்டோட ஈக்குவேஷன் கிடைக்கும். சர்க்கிளோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டு டேஞ்சண்டோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இதை நாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, டேஞ்சண்ட் ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா, ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சண்ட் வேணும் அப்படின்னா நம்ம இதை மாதிரி அப்ளை பண்ணிக்கணும், ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சண்ட் வேணும் அப்படின்னா இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். ஸோ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பிளேஸில் எக்ஸ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பிளேஸில் ஒய் ஒய் ஒன் மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளேஸில் 1/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு ஒய் பிளேஸில் 1/2 இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒய் ஒன் மைனஸ் எயிட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், இந்த 2 and 6 நான் கேன்சல் பண்ணி 3 எழுதிக்கலாம், இந்த 2 and 6 கேன்சல் பண்ணி 3 எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட் எப்படி இருக்கும், எக்ஸ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஒய் ஒய் ஒன் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒய் ஒன் மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஃபைனலாக அது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, 2,2 அப்படிங்கிற பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த பாயிண்ட்டில் நாம் கண்டுபிடிக்கணும். ஸோ அட் 2,2 அப்படிங்கும்போது இதை எக்ஸ் ஒன் இதை ஒய் ஒன் அப்படின்னு எடுத்து நான் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒன் வேல்யூ 2 ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஒன் வேல்யூ 2 மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2 மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒரு ஈக்குவேஷனாக நமக்கு கிடைக்குமா, 2x ப்ளஸ் 2y மைனஸ் 3யை உள்ள மல்டிபிள் பண்ணுறேன், மைனஸ் 3x மைனஸ் 3 2s are 6 ப்ளஸ் 3y ப்ளஸ் 3 2s are 6 மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஹியர் மைனஸ் 6 அண்ட் ப்ளஸ் 6-ஐ நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், ரிமைனிங் இருக்கிறதுலேருந்து நான் எழுதிக்கலாமா ஈக்குவேஷன். ஸோ என்ன கிடைக்கும் பாருங்கள், 2x மைனஸ் 3x வந்து மைனஸ் எக்ஸ் கிடைக்கும், 2x மைனஸ் 3x மைனஸ் எக்ஸ், 2y ப்ளஸ் 3y ப்ளஸ் 5y. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வந்து மைனஸ் 8 இருக்குது இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ நாம் எப்போதுமே ஃபஸ்ட்டு டேம் வந்து நெகட்டிவ் வராத மாதிரி தான் எழுதுவோம். தேர்ஃபோர் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சண்ட் இஸ் எக்ஸ் மைனஸ் 5y ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. நான் சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன், ஏன்னா நமக்கு ஃபஸ்ட் வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து மைனஸ் வராத மாதிரி தான் எப்போதுமே எழுதுவோம். ஸோ இதுதான் டேஞ்சண்டோட ஈக்குவேஷன். ஸோ டேஞ்சண்டோட ஈக்குவேஷன் எனக்கு 2,2 பாயிண்டில் கிடச்சிருச்சு. நார்மலோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், 2,2 பாயிண்ட்டில் நார்மலோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ நார்மல் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியும், நார்மல் இஸ் பெர்பண்டிகுலர் டு டேஞ்சண்ட், இது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் நார்மலோட ஈக்குவேஷன். ஸோ நமக்கு என்ன தெரியும், சின்ஸ் நார்மல் இஸ் பெர்பண்டிகுலர் டு டேஞ்சண்ட், சாரி பெர்பண்டிகுலர் டு டேஞ்சண்ட், டேஞ்சண்ட்டுக்கு பெர்பண்டிகுலர் லைன் தான் நார்மல். ஸோ இந்த டேஞ்சண்ட் ஈக்குவேஷனோட பெர்பண்டிகுலர் ஈக்குவேஷன் நாம் ஃபார்ம் பண்ணால் போதும், அதுதான் நார்மலோட ஈக்குவேஷன். ஸோ ஒரு லைனோட பெர்பண்டிகுலர் லைன் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம், எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் அண்ட் ஒய் கோஎஃபிஷியண்ட்டை சேஞ்ச் பண்ணுவோம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது, இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 5 இருக்குது. ஸோ ஒய் கோஎஃபிஷியன்ட் எக்ஸோட ஜாயின் பண்ணால் என்ன வரும், மைனஸ் 5x, எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டை ஒய்யோட ஜாயின் பண்ணால் ப்ளஸ் 1y, கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆகும் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. நான் இந்த சைன் இல்லைன்னா இந்த சைன் ஏதாவது ஒரு சைனை சேஞ்ச் பண்ணணும், இதை மைனஸ் இருக்குது அதை நான் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு நார்மலோட ஈக்குவேஷன் 5x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள்,
எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இருக்கா மைனஸ் ஃபைவ், அதை எக்ஸோட ஜாயின் பண்ணுறேன், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட ஜாயின் பண்ணுறேன், ரெண்டில் ஏதாவது ஒரு சைனை சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் இந்த மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆயிரும். ஸோ ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இந்த கேயோட வேல்யூ நமக்கு வேணும். ஸோ அட் சேம் பாயிண்ட் டூ கமா டூ, இந்த டூ கமா டூவை சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு கேயோட வேல்யூ கிடைக்கும். ஸோ இது எக்ஸ் இது ஒய். ஸோ நான் ஃபைவ் இன்ட்டு டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, டுவெல் ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, தேர்ஃபோர் கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டுவெல். ஸோ கே வேல்யூ மைனஸ் டுவெல் அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. கே வேல்யூ மைனஸ் டுவெல் கிடச்சிச்சா, ஹென்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ இந்த கே வேல்யூவோட வேல்யூவை நான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்போஸ் அதை நான் ஸ்டார்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. தேர்ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் ஆர் நார்மல் ஈக்குவேஷன், ஸ்டார்னு தானே எடுத்துருக்கோம். அந்த ஸ்டாரில் நான் சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், கேயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் டுவெல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவா? ஸோ ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் டுவெல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, விச் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். ஸோ இதான் நார்மலோட ஈக்குவேஷன். ஹென்ஸ் நாம் டேஞ்சண்டோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். டேஞ்சண்டோட ஈக்குவேஷனோட பெர்பெண்டிகுலர் லைன் தான் நார்மல். ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நார்மலோட ஈக்குவேஷனும் நாம் ஃபார்ம் பண்ணிட்டோம்.